வணக்கத்துடன் பெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பொங்கல் தினத்தை மையப்படுத்தி நாம் ஒவ்வொருடைய நகர்வுகளும் சென்று கொண்டிருக்கும். எப்படியாவது வருகின்ற தை மகள் நமக்கான வாழ்வியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட மாட்டாளா என்கின்ற இயக்கம் இருக்கும். அல்லது இதுகாரும் நாம் பட்டுக்கொண்டிருந்த இன்னல்கள் தொலைந்து போக புதுமையின் சிந்தைகளும் புதிய வெள்ளமும் பாய்ந்தோட விவசாயத்தை மையப்படுத்திய இந்த அறுவடை தினம் நமக்கான வளமையை கொண்டு வந்து விடாதா என்கின்ற ஒரு எண்ணப்பாடு மனதிற்குள் எழும். இது ஒவ்வொரு தைத்திங்கள் வருகின்ற பொழுதும் தமிழர்களுடைய மனதில் எழும்பக்கூடிய ஒரு வேட்கை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேடல் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இன்றைய சூழலில் தொடர்ச்சியாகவே தமிழினத்தை மையப்படுத்தி பல நகர்வுகள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. 2023 அதற்கான களத்தை எடுத்து வைத்தது. 2024 அதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை கொண்டு வருமா என்கின்ற தேடல் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் எழும்பியிருக்கும். காற்று எந்த திசைக்கு வீசுகின்றதோ அந்த திசைக்கு தன் தலையை சார்த்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் மரத்தினை ஒத்ததாக தமிழர்களுடைய விடயம் இருக்கின்றது. காரணம், புவிசார் அரசியலை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் புவிசார் அரசியல் எதை மையப்படுத்தி நகர்கின்றதோ அதற்கு ஏற்ப பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் களம்தான் தமிழர்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை காலம் இதுகாரும் கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி. இப்பொழுதும் ஏறக்குறைய அதனை மையப்படுத்திதான் தமிழர்களுடைய வாழ்வியலை குறித்த செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறதோ என்கின்ற எண்ணங்கள் எழும்புகின்றது. இந்த சூழலில் கடந்த வருடம் 2023 வருடம் நான் வெளியிட்ட அல்லது நான் தொகுத்து வழங்கி அல்லது நான் தேடி எடுத்து உங்கள் முன்னால் சமர்ப்பித்த பல காணொலிகளில் ஈழம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய தகவல்களைத்தான் நான் எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தேன். அந்த தகவல்கள் பல நண்பர்களிடம் பாராட்டை பெற்றுக் கொடுத்தது, சில நண்பர்களிடம் விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்தது. அதுவும் குறிப்பாக விமர்சனம் எதனை நோக்கி வைக்கப்பட்டது என்றால், நான் தொடர்ச்சியாக ஒரு கருப்பொருளை எடுத்து பேசிக் கொண்டிருந்தேன். அந்த கருப்பொருளை மையப்படுத்திய தகவல்களை தேடி எடுத்து அதனை கருத்துகளாக பதிவிட்டுக் கொண்டு இருந்தேன். எனவே என்னை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த கருப்பொருளை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். அதுவும் அந்த கருப்பொருளை ஆபாச வார்த்தைகள் என்கின்ற அடையாளத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி அதை கொச்சைப்படுத்துகின்ற வேலைகளை கையில் எடுத்தார்கள். அப்பொழுது ஒரு ஐயம் மனதிற்குள் ஏற்பட்டது. திரும்பி பார்த்தேன், நாம் தமிழர்களா என்கின்ற கேள்விதான் எழுப்பியது. யாரை குறித்து நான் கருப்பொருளாக பேசினேன் என்கின்ற விடயம் தொடர்ச்சியாகவே என் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள், ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு தேடல்கள், தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கோட்பாடுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறைகள் எழுதப்பட்டு இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் அப்படி ஒரு வரைமுறைகளை நான் எழுதி கொண்டு வந்து பேச வரவில்லை. நான் தேடினேன். பல ஊடகங்கள், செய்தி நிறுவனங்கள் அவைகள் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, அவைகள் உண்மை சார்ந்த தகவலா, அதற்கான ஆதாரக்கூறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அந்த ஆதாரங்கள் உண்மைத்தன்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆதாரங்களாக இருக்கிறதா என்பதை தேடி எடுத்துதான் நான் ஒவ்வொரு காணொலிகளிலும் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருந்தேன். பலர் வெளியிடுகின்றது போல காணொலிகளில் நான் பலவிதமான அந்த விஞ்ஞானம் சார்ந்த எந்த விதமான விளம்பரம் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த எந்த விதமான நகர்வுகளையும் நான் என்னுடைய காணொலியில் நான் எடுத்து வைப்பதில்லை. நான் பேசுகின்றேன், அந்த பேசுவதை அப்படியே உங்கள் முன்னால் நான் வெளியிட்டு விட்டு சென்று விடுவேன். காரணம், ஒன்று என்னுடைய வேலைப்பழு, இன்னொன்று தேடி இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம்
ஒரு பொலிவில், அதாவது பொய் இல்லாமல் முன்னெடுத்து வைத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வேகம். இவைகள் இரண்டும் தான் தொடர்ச்சியாகவே காணொளிகளை நான் எந்தவிதமான விஞ்ஞானத்திற்கு உட்பட்டு அதை அதற்கான அந்த பட தொகுப்புகள் எல்லாம் செய்து வெளியிடாமலே நேரடியாகவே பேசி வெளியிட்டு விடுகிறேன். ஆனால் நான் கருப்பொருளாக கூறிய அந்த பெண்மணி துவாரகா அவர்கள்தான். துவாரகா அவர்களை மையப்படுத்தி பல காணொளிகளை நான் பேசியிருக்கிறேன். அந்த பல காணொளிகளை நான் பேசியிருக்க காணொளிகள் அனைத்துமே தேடல்களில் நான் எடுத்து வைத்த காணொளிகள் தான். துவாரகா அவர்கள் ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கு வருகிறார்கள் என்கின்ற செய்தி வெளிவந்த பொழுது ஒரு ஆவல் எல்லோரிடமும் இருந்தது. உண்மையிலே மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகள் ஈழ விடயத்தில் ஒரு அரசியல் ரீதியான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி வருகிறார் என்கின்ற பொழுது ஒரு தமிழனாக ஒருவித தேடல் இருந்தது, அல்லது ஒருவித அந்த ஒரு அதை நோக்கிய பயணம் இருந்தது. எனவே அது சார்ந்த தகவல்களை தேடி எடுப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுத்தேன். அதற்காக பல வலைஒலிகள், பல ஊடகங்கள் இரவு பகலாக அவைகளை பார்த்து இந்த செய்திகளில் எவைகள் உண்மை இருக்கிறது, எவைகள் பொய் இருக்கிறது என்று அன்னம் பாலிலிருந்து நீரை பிரிப்பது போல பகுத்தாய்வு செய்து அவைகளை உங்கள் முன்னால் எடுத்து வைத்தேன். பலர் நீங்கள் தொடர்ச்சியாகவே ஈழம் ஈழம் சார்ந்த விடயங்களை பேசுங்கள், இப்பொழுது துவாரகா என்கின்ற படத்தை மையப்படுத்தி மட்டுமே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற விமர்சனத்தை வைத்தார்கள். இங்கு ஒரு விடயத்தை நான் மிக தெளிவாகவே எடுத்து வைக்க விருப்பப்படுகிறேன். காரணம், துவாரகா அவர்கள் நவம்பர் 27 மாவீரர் உரை நிகழ்த்துகிறார். மாவீரர் உரை நிகழ்த்திய துவாரகா அவர்கள் போலி என்கின்ற பிம்பம் மிக வேகமாக உருவாக்கப்பட்டது. பலர் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள். அதாவது ஒரு மகான் முன்பு ஒரு பெண்ணை குற்றவாளியாக நிறுத்துவதற்கு கொண்டு நிறுத்திய பொழுது அந்த மகான் குறிப்பிட்டாராம், உங்கள் மீது குற்றம் இல்லாதவர்கள் அந்த பெண் மீது கல்லெறியுங்கள் என்று. ஒரு மனிதர் கூட இல்லையா? அதுபோல் ஆனால் துவாரகா அவர்களை குறித்து பேசிய பொழுது அனைவருமே உத்தமர்களாக மாறினார்கள். துவாரகா என்கின்ற அந்த பெண்மணியை மட்டுமே குற்றவாளியாக நிறுத்துவதற்கு விளைந்தார்கள். அதனை மையப்படுத்திய கருத்துக்களை மட்டுமே எடுத்து வைத்தார்கள். என்னை பொறுத்த மட்டில் துவாரகா அவர்களை மையப்படுத்தி ஒரு நம்பிக்கை மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்தது. காரணம், அது விடுதலை புலி இயக்கத்தின் மீது இருந்த ஒரு திறன்மிக்க ஒரு நம்பிக்கை. எந்த சூழலிலும் ரகசியம் காக்கக்கூடியவர்கள், விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு பரவலாகவே பல தோழர்களாகவும் பலர் ஊடகங்களில் வைக்கக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. அவ்வளவு திறன் வாய்ந்த விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் தன் குடும்பம், அதாவது தன் தலைவன் சார்ந்த குடும்பத்தையும் தன் தலைவனையும் காப்பாற்றுவதற்கான களங்கள் இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற விடயத்தை நம்புவதற்கு மனம் ஒப்பவில்லை. எனவே மேதகு பிரபாகரன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக விடுதலை புலி இயக்கத்தில் திறன்மிக்க செயல்பாட்டாளர்கள் அவர்களை அந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும் என்று ஒரு சராசரியான மனிதனாகவே நம்பிக்கொண்டு இருக்கிறேன், நம்பிக்கையோடும் இருக்கிறேன். அதன் வெளிப்பாடுதான் மேதகு பிரபாகரன் அவர்கள், துவாரகா அவர்கள், மதிவதினி அவர்கள் தப்பித்து செல்வதற்கான களம், அல்லது அவர்கள் வெளியேற்றப்பட்டதற்கான களம் அமைந்திருக்கும் என்கின்ற கருத்தை நாம் தொடர்ச்சியாகவே கூறிக்கொண்டு வந்தோம். அதுபோல மாவீரர் உரை நிகழ்த்திய துவாரகா அவர்கள் அரசியல் ரீதியான நகர்வுகளை மையப்படுத்தி எங்களுடைய பயணம் இருக்கும் என்று அவர் அறிவித்தார். ஒரு ஜனநாயக ரீதியில் களத்தில் நின்று போராடுவதற்கு நான் தயார் என்று அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு தமிழனாக அந்த ஜனநாயக உரிமை அவர்களை ஏற்று அவர்களுடைய பயணத்தை நாம் உறுதிப்படுத்தி அவர்கள் பின் அதற்கான ஆதரவை கொடுப்பது நம்மளுடைய கடமை. அதைத்தான் மனதிற்குள் எடுத்துக்கொண்டேன். அவர்கள் தன்னை துவாரகா அவர்கள் என்று, அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் பலரிடம் எடுத்து வைக்கப்படுகிறது.
இப்பொழுது துவாரகா அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது துவாரகாவை மையப்படுத்தி கருத்துக்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள், துவாரகாவோடு இப்பொழுதும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுது ஒரு விடயத்தை மிக அடுத்தமாகவே பதிவிடுகிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்களும் மதிவதினி அவர்களும் வந்து இது எங்களுடைய மகள் என்று சொல்வதற்கான ஒரு சூழல் அமையும். அந்த சூழல் அமைகின்ற பொழுது பலர் அதை குறித்து இதுவரை பேசியது நாம் தவறாகிவிட்டதே என்று வேதனைப்படுவதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். அதை வலுவாகவே நம்பக்கூடிய நம்பிக்கையாளர்களில் நானும் ஒருவனாகவே இருக்கிறேன். துவாரகா அவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய ஒரு களம் அவர்களுடைய களம். காரணம், ஈழம் ஈழம் சார்ந்த விடயத்தில் விடுபட்டு போன எங்களுடைய ஈழம் என்கின்ற தாகத்தை மீட்டெடுப்பதற்கு நான் களத்திற்கு வருகிறேன் என்று வருகின்ற பொழுது அவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற நிலையில் தான் பார்க்க வேண்டும். காரணம், ஈழம் அமைய வேண்டும் என்பதற்காக 30 ஆண்டுகள் போராடிய களங்களில் இப்பொழுது ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்பது நாம் உணரக்கூடிய ஒரு விடயம். அந்த வெற்றிடத்தை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு களத்திலும் இருக்கிறோம். ஒரு நண்பர் ஒரு வலையொலியில் குறிப்பிட்ட ஒரு தகவல், சிங்களத்தை சார்ந்த இராணுவ வீரர்களிலிருந்து மக்கள் வரை எங்களிடம் குறிப்பிடுகின்றார்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள் மீண்டும் வந்தார், அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம். காரணம், இலங்கையில் இப்பொழுது ஒரு நேர்மையான தலைவன் இல்லை, மேதகு பிரபாகரன் அவர்களோடு அந்த தலைமை இல்லாது போய்விட்டது என்று சொல்கிறார்கள் சிங்களர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் ஒரு மகத்தான தலைமையை ஈழம் ஈழம் சார்ந்த அந்த தமிழ் இனம் பெற்றிருக்கிறது என்பது எவ்வளவு வியப்புக்குரிய செய்தி. அந்த தலைவன் உயிரோடு இருக்கிறான் என்கின்ற செய்தியும் அந்த தலைவன் சார்ந்த குடும்பமும் உயிரோடு இருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்ற பொழுது நாம் மனமகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒரு ஆபாச விமர்சனங்கள் வைப்பது என்பது நம்மை தமிழனா என்கின்ற கேள்விக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிடும். வருகின்ற தைத்திங்கள் ஈழம் ஈழம் சார்ந்த விடயத்தில் நல்ல செய்திகளை கொண்டு வரட்டும் என்று இயற்கையை பிரார்த்திக்கிறேன். நன்றியுடன், இன்பார்.